ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு எம்பிஜி கேமர். நான் தான் பிளாக் பேசுகிறேன். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஈவென்ட் கேலண்டர் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸாக, இதோட ஸ்கின்ஸ் எப்படி இருக்குது, அதோட பவர் எப்படி இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை இப்போ ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. என்னென்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் காஸ்டியூம் அண்ட் இப்போ மான்சர் ட்ரக்கு அண்ட் ஒரு லூட் பாக்ஸ் கொடுக்கானுங்க, ஒரு அவத்தார் கொடுக்கானுங்க, ஒரு கிரேனட் கொடுக்கானுங்க, அதே மாதிரி ஒரு பேட் ஸ்கின்னு கொடுக்கானுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஜீப் ஸ்கின்னு அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் ஸ்கின்னு கொடுத்துருவானுங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு கொடுத்துருவானுங்க, அது ப்ளே டூ கெட் ரிவார்ட் போட்டு வெப்பன் வச்சுருவாங்க கொடுத்துருவாங்க. எக்கச்சக்கமான ஈவெண்ட் எப்போ போய்க்கிறீங்கன்னா, ரேம்பேஜ் நியூ டாவன்ங்கிற மாதிரி போய்க்கிருக்கு. இல்லை மெயின் காஸ்டியூம் ஒரு 4 காஸ்டியூம் இருக்குது, அதில் ஒரு காஸ்டியூம் ஒரு டைகர் காஸ்டியூமா சிறுத்த காஸ்டியூமா, அதில் ஒரு காஸ்டியூம் வந்து எதில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதில் நான் கொஞ்சம் லேட் பண்ணுறேன், அதனால் நீங்கள் சொல்லிடுங்க டக்குன்னு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேடட் வெல்ல வந்து வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தாங்க ரேம்பேஜ் ஈவெண்ட்டு கூடிய 3.0 அந்த க்ரீன் கலர் காஸ்டியூம் பார்த்தே உங்களுக்கே தெரியும், ஒரு நல்லாவே இருக்குது. அந்த ஈவெண்ட் வந்து இந்த மாதிரி தான் விட போகிறானுங்க, 4 காஸ்டியூம் வைக்க போகிறானுங்க. பகடக்காய் உருட்டுற மாதிரியா இல்லை எந்த மாதிரி உருட்டுறது தெரியல, பட் இருந்தாலும் ஓசியில் கொடுத்தாலும் கொஞ்சம் ஒர்த்தான காஸ்டியூம்னே சொல்லுவேன் நான் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து. ஏன் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்குது. இது என்ன ஃபீனிக்ஸ் பரவாயில்ல விட்டுருக்காங்க என்ன தெரியல, ஃபீனிக்ஸ் வந்து இந்த சூரியன் பக்கத்தில் போகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பறவை நினைக்கிறேன். இது வந்து ஸ்பின் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டோக்கன் வந்து இப்படி க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ட்ராப்பில் வந்து வரும், நம்ம வந்து ஒவ்வொரு மேட்ச் முடிச்சுட்டு வரையில ஒரு வரும்பில் வெளியே 2 டோக்கன் இல்லை ஓட்டோ கொடுக்குமா அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த காஸ்டியூம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதில் கொடுத்த ஒரு பேண்ட் ஸ்கின் வந்து கொஞ்சம் திறமையாகவும் நல்லா ஒர்த்தாக இருந்திருக்கு, ஏன்னா க்ரீன் கலர் நல்லா கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும், பட் லெஜெண்டரின்னு சொல்லலாம், லெஜெண்டரியாக இருக்குது. அது மூலமாக எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் இந்த ரேம்பேஜ் நியூ டவுன் ஒரு ஈவெண்ட்டே இது ஒரு ஃபைட்டே நடக்க போகிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் உண்மையாக சொல்கிறேன் செம்ம கேஷ், எப்படி சொல்கிறதுன்னா நல்ல ஒரு ஈவெண்ட்னே சொல்லலாம் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்த ஒரு பேட் ஸ்கின்னா அதுவும் லெஜெண்ட் தான் கேஷ், லெஜெண்ட்ரி பாருங்களேன் நியூ டவுன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு நேற்று வந்து நல்ல மழை பெய்யுது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மான்சர் ட்ரக் வந்து கொடுத்தாலும் ஒர்த்தாக தான் கொடுக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரி மான்சர் ட்ரக்னே சொல்லலாம். அதில் இந்த சிறுத்தைலாம் பார்த்தீங்கன்னா வாயை பழந்தாடி இன்றைக்கி இது யாரே கடிச்சு கொதற மாதிரி இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜீப் ஸ்கின் காய்ஸ், இதுவும் ஃப்ரீயாக தான் தரப்படுவாங்க, செம்மையாக இருக்குது. எந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல, பட் எல்லாமே அந்த மேட்ச் ட்ராப்பில் வந்து இருக்குது, அந்த கேலண்டரில் வந்து இந்த ஈவெண்ட் எல்லாமே இருக்குது. ஓகே இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் எப்படா கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, 18ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அந்த அடுத்து வந்து இந்த கிரேனைட் காய்ஸ், இந்த கிரேனைட் பார்த்தீங்கன்னா பார்க்கறது பச்சை கலரில் சின்னோண்டு வெடிகுண்டு மாதிரி தான் இருக்குது, ஆனால் எஃபெக்ட் வந்து செம்மையாக இருக்குது காய்ஸ். இங்கே வருங்க டம்னு வெடிச்சு டம்னு செத்ததா, கொஞ்சம் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்குது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ போய் இருக்க மொத்தம் 4 காஸ்டியூம் இருக்க ரேம்பேஜ் நியூ டாவனுங்கிறது இது வந்து இன்னும் ஒரு 6 நாளையில் ஸ்டார்ட் ஆயிரும், இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த மாதிரி சொல்லியிருக்கானுங்க. பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகிறது என்னென்னு பார்த்துக்கோ. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க, கட்டானா ஸ்கின் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலும் கொடுத்தாலும் கொஞ்சம் தரமான சம்பவம் மாதிரி சொல்லியிருக்கலாம், ஏன்னா இருக்கிறதுல கொடுத்ததுலேயே கொஞ்சம் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அந்த நெருப்பெரிய கடுத்து இதுக்கு சொல்லலாம்னு சொல்லுங்க, ஏன்னா எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது காய்ஸ். அந்த க்ரீன் கலர் நல்லா ரெட் கலர் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வர கொலாபரேஷன் ஈவெண்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் வித் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் ஈவெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேவா அந்த கொலாபரேஷன் ஈவெண்ட் வந்து வரப்போகுது, இப்போ வந்து காருக்கான கொலாபரேஷன் போய்க்கிருக்கு, அடுத்து தான் வரப்போகுது. அந்த காஸ்டியூம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலையும். ஓகே உங்களுக்கு எம்டிச்சு பிளாக்னு சொல்லிட்டு பாய் பாய், லவ் யூ சோ மச் காய்ஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.